वेलकम टू मुबशीरास रेसिपी पालक कीरे पोरियल एपड़ी सैबदुन्नु पाक्कलाम फ्रेंड्स एन्नोड चैनल सब्सक्राइब पन्नादवंग सब्सक्राइब पन्निडुंग एन्नोड वीडियो पिडिच्चिरुंदुच्चिना लाइक कोडुंग एन्नोड वीडियो नल्ला इरुंदुच्चिना मरक्काम कमेंट बॉक्सल पोय कमेंट पन्नुंग கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா பாலக்கீரை பொரியல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாலக்கீரை பொரியல் செய்கிறதுக்காக முதல்ல அடுப்பில் கடாயை எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகமோட நிறம் பொன்னிறமாக மாறினதும் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் நாலு பச்சை மிளகாவை சென்டரில் நீளமாக கீறி எடுத்து வச்சுருக்கிறேன் அஞ்சு பல் பூண்டை நல்லா துருவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயமோட நிறம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்க விடணும் அடுப்பை ஸ்லோலையே இருக்கட்டும் கா கிலோ உருளைக்கிழங்க தோலை உரிச்சி தண்ணியில் நல்லா கழுவி மீடியம் சைஸ் அளவில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடாயோட மூடிய மூடி மிதமான சூடில் மூணு நிமிஷம் வரைக்கும் உருளைக்கிழங்க வேக வச்சுக்கணும் எதனால் மூணு நிமிஷம் வரைக்கும் உருளைக்கிழங்க வேக வச்சுக்கிறோன்னா உருளைக்கிழங்கில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கடாயோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் தேவையானளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணுற கிரீட்டிங்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு அதனால் நான் சொல்லிக்கிறேன் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடாயோட மூடிய மூடி மிதமான சூடில் மூணு நிமிஷம் வரைக்கும் மசாலாஸோட உருளைக்கிழங்க வேக வச்சுக்கணும் மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கடாயோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் உருளைக்கிழங்கு பாதியளவு நல்லா வெந்திருக்கு பாலக்கீரை நான் மூணு கட்டை தண்ணியில் நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி மூணு நாலு தடவை நல்லா அலசி கழுவி ஒரு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன் கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கடாயோட மூடிய மூடி மிதமான சூடில் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பாலக்கீரையை வேக வச்சுக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கிறதுனால இப்போ நல்லா உப்பி இருந்துச்சு இப்போது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணியெல்லாம் பாலக்கீரையில் நல்லா விட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மசாலாஸோட பாலக்கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது கடாயோட மூடிய மூடி மிதமான சூடில் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பாலக்கீரையை வேக வச்சுக்கணும் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அப்சர்வ் ஆகி உருளைக்கிழங்கு பாலக்கீரை நல்லா வெந்து பச்சை வாசனையெல்லாம் போய் அதனால் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கடாயோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு நசக்கி காட்டுற நல்லா வெந்திருக்கு பாலக்கீரையும் நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும் உங்களுக்கு பாலக்கீரை ட்ரையாக வேணும்னா
மிதமான சூழல் 5 நிமிஷம் வரைக்கும் இன்னுமே வேக வச்சுக்கோங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இல்லை உங்களுக்கு இந்த அளவுக்கு கரெக்டா போதுனா மிதமான சூழல் 2 நிமிஷம் வரைக்கும் பாலக்கீரையை வேக வச்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆறனதுக்கு அப்புறமா ட்ரையா ஆயிடும் நீங்க இன்னும் ட்ரையா வேணும்னா இதை விட உங்களுக்கு ரொம்ப ட்ரையா வந்துரும் நல்லா வெந்தும் வரும் அது நான் சொல்லிக்கிறேன் பாலக்கீரை உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயாச்சு சிம்பிளான ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் காரக்குழம்புக்கு வத்த குழம்புக்கு சாம்பாருக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக எடுத்தீங்கன்னா பாலக்கீரை உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப ருசியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சி இருந்துச்சுன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை கொடுங்க என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டூ வீடியோவில் புது ரெசிபியுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் பாய்